எட எக்கடா இழுத்துட்டு போறீங்க? ஒரு கோடி ரூபாய்க்கான பைக் ரேஸ் எப்போது ஆரம்பித்து விட்டது. எனது பைக் ரேஸா? ஏட்டா எனக்கு பைக்கே ஓடுத்துறது, இதில் ரேஸு வேறியா? அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னியே, ஒரு கோடி ரூபாவா? இதுக்காக வேணா பைக் ரேஸில் கலந்துக்கிறடா. எனது நம்மளை நேராக ரோட்டில் ஓட சொல்லணும் பார்த்தா இதெல்லாம் மேலேங்கிலேயே சுற்றுது. இதில் எப்படா போகிறது? சரி, இந்த குடார் வெயிட் பண்ணி அது மேலே ஏறுவோம். அப்பா கீழே கீழே போட்ட போகிறீங்கடா. எனக்கு வேறு பார்த்தா பைக்கே சரியாக ஓட்ட தெரியாது. இதில் இவனுக்கு வேறு பார்த்தா சர்க்கஸ் போடுற மாதிரி என்ன நடுவில் பண்ணலாம் இருக்குது. சரி, இருக்க நேராக போய் எதுவும் தாண்ட போல. என்னடா தண்ணியில் ஜம்ப் போட சொல்கிறீங்களா? தாண்டிடுறா. ஐயோ, ஏட்டா இவ்வளோ தூரத்துக்கு பார்த்தா போட்டுற உள்ளே வீதிருமா? ஆ எப்போ இப்படியோ பார்த்தா உள்ளே வந்துட்டேன். ஏன்னா இவ்வளோ தூரம் போட்டுக்கிறாங்களே. என்ன கண்டெய்னர்லாம் பார்த்தா தாட தர சுற்றுது. இதெல்லாம் எப்போடா ரெடி பண்ணிக்க? போவாடா, ரேஸு ஒரு கோடி ரூபான்னு சொல்லவே கலந்துருக்கேன். எல்லாம் எப்பயோ பார்த்தா போயிருப்பா. இங்கே போயிருக்கேன், முன்னாடி வேறு பார்த்தா ஒரு கண்டெய்னர் சுற்றுது. அப்புறம் கீழே கீழே தள்ளி போகுது, பார்த்து புரியாக போகிறோம். ஸ்பீடு வேறு பார்த்தா குறைக்கக்கூடாது, எல்லாம் பார்த்தா இடையில இருக்க பள்ளத்தில் வீதிடுவோம். ஆஹா, மறுபடியும் இங்கே விட்டா? ஏ, எப்படா பொறுமையாக வீதுறேன். அப்பா, பைக்கு பார்த்தா கீழே வீதிச்சே. பைக்கு போகிறத விடுங்க, நம்ம வண்டியை பார்த்தா கீழே வீது அடிப்பட்டுருச்சு. எப்போ அப்படியே பார்த்தா ஏற்றுட்டேன். சரி, என்னடா விடுங்க, அங்கங்கே பார்த்தா கட்ட கட்டமாக போட்டு வச்சுடுங்க. சரி, ஏய் கட்டையர் வேறு சுற்றுதா? கற்று சீக்கிரம் வந்து தோல. எப்படியோ பார்த்தா நேரம் ஆயிடுச்சு, இப்போ பார்த்தா டக்குனு போயிட்டோம். இல்லைனா பார்த்தா மறுபடியும் அது வளைஞ்சிரும். ஆஹா, மறுபடியும் ஒரு ஜம்பிக்கா? டே, பார்த்து போகிறோம், இல்லைனா பார்த்தா கீழே வீதுடுவோம். இதில் ரேஸில் என்ன பிரச்சனை போச்சுன்னா நம்ம ஒரு தடவை கீழே வீதா போதும், மறுபடியும் முதல்ல இருந்து வரணுமா? போகடா, நீங்களே உங்கள் ரேஸோ. எப்படியோ கடைசி வரைக்கும் வட்ட நடிக்கிறேன். தாண்டிடா. என்னடா எப்போ நல்ல வேலை, கடைசியில் வந்து நேரம் பார்த்தா கோட்டை விட்டுருப்பேன். வந்துட்டேன் வந்துட்டேன். எவட்டா அது ரேஸை வச்சுதே, எடுத்துட்டு வாடா அந்த ஒரு கோடியை. அவடா, இதெல்லாம் ஒரு ரேஸில் வச்சுட்டு அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள். இப்போ பைக்கிலே பார்த்தா பறக்கிற ஆள், எங்ககிட்ட போய் இது தப்பா தொட்டு ரேஸை வச்சுட்டு நம்மக்கிட்டே ஃபிலிம் கட்டுறாங்க. சரி, இப்போ இதை எப்படி கொண்டு வரது சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு கூட பார்த்தினா ப்ளக்கின்னு ஒரு ஆப் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். மார்க்காக பார்த்தா ப்ளக்கினை பார்த்தா இன்ஸ்டால் பண்ணிக்க. இன்ஸ்டால் பண்ண பார்த்தினா உங்களுக்கு எல்லா சீட் கூட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா வகிக்கல், புதுசாக போட்டு விட்டா போக அந்த வகிக்கல்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்தா அனிமல்ஸ், அனிமல்ஸில் பார்த்தா கடைசி நம்ம சிங்கை போட்டிருப்போம். அந்த சிங்கத்தை பார்த்தா இதிலே ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து பார்த்தா இதே செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா சிங்கத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சீட் கோடு பார்த்தா 11. சரி, புதுசாக பார்த்தா ஆர்ஜிஎஸ் மோட்னு ஒன்று கொண்டு வந்துருக்கேன். அதில் வந்து பார்த்தா மூணு மோடு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நம்ம யூஜி கேமர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து பார்த்தா காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தா நம்ம கேமில் வந்துட்டு ப்ளக்கீனில் போய் இன்ஸ்டால் கொடுத்தினா நாட் சப்போர்ட்னு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ளக்கீனில் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இங்கே உள்ள வந்து இன்டர்நெட் ஆப்ஷனில் போய் பேஸ்ட்னு இருக்கும், அது வந்து பார்த்தா பேஸ்ட் பண்ணிட்டோம். ஒர்க்காக பார்த்தா நெட்டில் ஆன வச்சுக்க. இங்கே பாருங்க, ஃபைல் வந்து பார்த்தா லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா நம்ம கேம் விட்டு வெளியே போயிட்டு உள்ளே வந்தால் போதும். டேரெக்டாக பார்த்தா அந்த மோடு எங்கே இருக்கோ அங்கேயே பார்த்தா நம்மளை கூட்டு போய் விட்றோம். இது வந்து பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு இது முன்னாடி விளையாட போயிருக்கேன். அந்த ரேஸ் போட்டு தான் இது. அவங்களே பார்த்தா பைக்கிலேருந்து எல்லாத்தையும் பார்த்தா கொடுத்துருவாங்க. உங்கள் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் போய் அதை முடிக்கிறதா வேலை. இடையில பார்த்தா அவங்களுக்கு டைம் ஓடிருக்கும். அதாவது வந்து இன்டர்நெட் ஆப்ஷனில் போய் பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு 5 நிமிஷம் ஓடிருக்கும். அந்த 5 நிமிஷம் எதுக்குன்னு பார்த்தீங்க, அந்த 5 நிமிஷம் முடிக்கிற வரைக்கும் உங்களால் பார்த்தா வேறு ஒரு மோடு வந்து பார்த்தா இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த 5 நிமிஷம் பார்த்தா அடிக்க கேம் உள்ளே இருக்கணும். கேம் விட்டு வெளியே போனால் அது கணக்காகுது. ஓ, இங்கே போறக்க தூக்கி போத்தா கீழே போட்டுருச்சு. ரிவர்ஸ் வந்து ஆ கீழே வேறு விட்டுடா. எடுது தண்ணி தரது, தண்ணி நடிச்சா உள்ளடா மண்ணெல்லாம் இருக்குது. எடே ஏடா எதனா பாலைவனத்துக்கு எதனா வண்டடா. சரி ஓகே, மறக்கா பார்த்தா நீங்களே அதை ட்ரை பண்ணி போறேங்க. தண்ணியில் தான் இருக்கடா, இல்லை கரையில் இருக்கிறனா தெரியலையே. டேய் ஏடா அது தண்ணின்னு சொன்னீங்க, பார்த்தா மொத்தம் மண் மண்ணாக கிடக்குது. சரி, தண்ணி தரா. ஏடா அது தண்ணியை போய் எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரி இருக்கா, இது வந்து பார்த்தா கீழே விழுந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தா பறந்து வந்து உங்களுக்கு மேப் எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி காமிக்கிறேன். டிகிரி வந்து பார்த்தா ட்ரை பண்ணி உங்களால் முடிக்க முடிச்சா சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிருப்பேன். அது வந்து பார்த்தா ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக முடியல, ஒரு 4-5 வாட்டி பார்த்தா கீழே வீந்து வீந்து பார்த்தா வந்துங்க. அதுவும் எங்கே ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே வர மாதிரி இருக்குது. அதில் வந்து டிகிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை அட்டெம்ப்டில் வந்து பார்த்தினா உங்களால் கரெக்டாக வந்து அதில் போக முடிச்சு சொல்லிட்டு கேப்பால் சொல்லுங்கள். மறக்காம வந்து பார்த்தா ட்ரை பண்ணிட்டு இங்கே போகிற அங்கேருந்து வந்தோமா அப்படியே பார்த்தா இது மேலே ஏறுறோம். இது மேலே ஏறி பார்த்தா சல்லடு பார்த்தா போக வேண்டியதான். இங்கே பார்த்தா ஒரு பெரிய ஜப்பு போட்டோம், கொஞ்சம் அடிக்க ஸ்லோவானால் கூட போதும். அப்படியே பார்த்தா கீழே விழுந்துறீங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தா ஒரு வாட்டி இது பார்த்தா கீழே விழுந்துட்டேன். அதெல்லாம் பார்த்தா ஃபுல் ஸ்பீடில் வந்து மேலே ஏறுங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா 2 சுத்தர கண்டெய்னர் இருக்குது. அதை பார்த்தா தாண்டி மறுபடியும் பார்த்தா நீங்கள் முன்னேறிட்டு வேகமாக போகிறோம். ஆ, மூடு இருக்கா? சரி, இது வந்து பார்த்தா அங்கே இங்கே சுற்றிட்டே இருக்கோம். அதனால் வந்து பார்த்தா கரெக்டான டைமிங் பார்த்து போகிறோம். மறுபடியும் வேகமாக வந்து இதில் பார்த்தா டக்குன்னு ஜம்ப் போட்டோம். ஜம்ப் போட்டால் இவ்வளோ தூரத்தில் வச்சு அனுப்பியிருக்கேன். ஏடா இவ்வளோ தூரம் வச்சா எப்படா ஜம்ப் போடுறது? அதனால் வந்து பார்த்தா எப்படியோ ஃபஸ்ட் அட்டம்பில் ஜம்ப் பண்ணிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப் போட்டு தச்சு போயிருக்கேன். அங்கே தான் பார்த்தா கீழே விழுந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாட்டி கூட கீழே விழ அப்படியே சல்லுன்னு பார்த்தா வட்டேன்.
லீகில் பார்த்தா ஜம்ப் போட போகுது, ஸ்பீடாக வந்து பார்த்தா ஜம்ப் எடுக்க, ஏன்னா அப்போ தான் பார்த்தா அதில் போய் வீய முடியுது, இல்லை பார்த்தா பாதி தூரத்தில் கீழே வீரதாக இருக்குது. சாரி இதான் பார்த்தா கடைசி ஜம்ப்பு, நீங்கள் மட்டும் இதில் வந்துட்டீங்க, அவ்வளோ பார்த்தா முடிச்சு. ஆடாலும் பார்த்தா கீழே இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து இறங்க, ஏன்னா நானே பார்த்தா கீழே வீட்டு இருப்பேன், அதனால் இங்கே இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. இதான் பார்த்தா இந்த போர்டோட டிசைடு. மறக்காமல் இன்னும் ரெண்டு போர்டு இருக்குது, அதையும் பார்த்தா ட்ரை பண்ணி போயிருங்க. இன்னும் ஒரு போர்டுனா நல்லாயிருக்கும், இன்னொரு போர்டு பார்த்தா தேவையில்லாமல் பார்த்தா ஒரு போர்டு கொடுத்து வச்சுருக்கேன். சரி அது வந்து பார்த்தா இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் பார்த்தா நீங்கள் பிளக்கெட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க போயிருக்க ஆர்ஜிஎஸ்ட்டு, அது வந்து பார்த்தா காப்பி போட்டிருக்கேன். காப்பி போட்டு டேரெக்டாக பார்த்தா கேபிளில் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து டைமிங் கூட கரெக்டாக பார்த்தா இன்டர்நெட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தா பேச கொடுங்க. இரண்டு காப்பி இது ஏன் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெட்டு ஆஃபில் வச்சுருந்தேன், மறக்காக பார்த்தா அடிக்கடி வந்து நெட்டு ஆர்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பேஸ்ட்டு கொடுங்க. பேஸ்ட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அது லோட் ஆகி இங்கே பாருங்க டைமிங் பார்த்தா ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பார்த்தா டக்குனு வந்து நெட் ஆஃப் போட்டிருக்கேன், இல்லைனா பார்த்தா ஆடு வந்து தொல்லை போயிட்டே இருக்கும். அப்படியே கேம் உள்ள வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டா போதும். அப்படியே பார்த்தினா அவங்க அந்த மோடு எங்கே இருக்கோ அங்கே வந்து பார்த்தா தூக்கினது விட்றோம். இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தா ஒரு போடா, என்ன போடுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இருக்கிற சிட்டி தான் இது, ஆனால் பார்த்தா ஒரு பில்டிங் கூட இருக்காது. ஏன்னா இதான் பார்த்தா போர்டு, இது வந்து பார்த்தா விட்டுறாங்க. இது வந்து பார்த்தா நீங்கள் போடுறது வந்து வேஸ்ட்டு தான். நான் வந்து பார்த்தா சும்மா உங்களுக்கு காமிக்கிட்டே போட்டேன். இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தா நார்மல் மேப் மாதிரி தான் இருக்கும், எண்ட வித்தியாசம்னா ஒரு பில்டிங் கூட பார்த்தா இருக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்கு, அது இதுன்னு பார்த்தா இருக்கும். இதில் பாருங்கள் சுத்தமாக பார்த்தா காலியாக இருக்கா. இதில் வந்து நீங்கள் எதனா எடுக்கிற மாதிரி, அதாவது கண்டென்ட் எடுக்கிற மாதிரி எதனா யூஸ் ஆகுதா அந்த டைமில் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் நீங்கள் இதை போட்டு பார்க்குறது பார்த்தா வேஸ்ட்டு. ஏன்னா இதில் வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க, சும்மா இருக்கிற பில்டிங் மட்டும் தூக்கிட்டு அடுங்க, அதுக்கப்புறம் அதை போர்டில் விட்டா என்ன புரிஞ்சிட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் ஒட்டுக்காக பார்த்தா காரம், ஆனால் பார்த்தா இங்கே ஜனங்களாக பார்த்தா நடந்து போகிறாங்க, காரு அதெல்லாம் பார்த்தா வருது, ஆனால் பில்டிங்கில் மட்டும் தூக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு தான் விட்டாங்கன்னே தெரியல, வேஸ்ட்டு இது. கருக்கிற போது பார்த்தா நம்ம வீடாச்சு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓஹோ ஏர்போர்ட்லாம் இருக்குங்க. சரி நம்ம பார்த்தா நம்ம வீடாச்சு விட்டுறானா இல்லை அதை தூக்கிட்டானான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு மட்டும் பார்த்தா நீங்கள் லைக் பண்ணலாம், ஒரு லைக்கை தட்டி விட்டு புதுசாக பார்த்தீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்தா தட்டி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் நம்ம சிட்டியை பார்த்தா வெறிச்சோடி கிடக்குது, இடம் பார்த்தா ஒரு பில்டிங் கூட பார்த்தா காரம், நம்ம வீடு இருக்கா. ஆ இங்கே பாருங்கள் நம்ம வீடு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க, இது ரெண்டுத்த மட்டும் விட்டு பில்டிங்கில் அதுக்கு தூக்கலான்னு தெரியல. தேவையில்லாம் பார்த்தா இது ஒரு போர்டு பார்த்தா கிரியேட் பிடிச்சிடறாங்க. இது வந்து பார்த்தா இருக்கிறதுல ஒன்றுத்துக்கு ப்ரோஜன் இல்லாமல் போர்டு, பில்டிங்கை மட்டும் தூக்கி வச்சுட்டு சரிங்க நம்ம வீட்டில் போய் போவோம் யாராவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டில் ஒன்றுமே காணோம், ஆ இங்கே பாருங்கள் வீட்டில் டிவி அதெல்லாம் இருக்கும், ஒன்றுக்கே பார்த்தா காணோம். ஓ இப்போ தான் பார்த்தா லோட் ஆகுதா, இங்கே பாருங்க இப்போ தான் பார்த்தா எல்லாம் லோட் ஆகுது. நம்ம வீடு மட்டும் அப்படியே இருக்க, வீடு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டு மட்டும் பார்த்தா இருக்குது, வச்சு எல்லாத்தையும் பார்த்தா தூக்கிட்டு அடுங்க. சரி இதுலேயே பார்த்தா ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த மூணு மோட்டில் ஒரு மோடு போட்டிங்கன்னா நீங்கள் எந்த மோடு போட்டிங்க அந்த இடத்துலேயே பார்த்தா ஸ்பான் பண்ணி ஸ்பான் பண்ணி விடுவோம், உங்களால் பார்த்தா நம்ம வீட்டுக்கு பார்த்தா வர முடியாது, அது பார்த்தா ஒரு பிரச்சனையாக இருங்க. சரி கடைசியாக பார்த்தா பிளேயர் பேக்ஸ்னு பார்த்தா ஒரு போர்டு இருக்குது, அது வந்து பார்த்தா போட்டுருவோம். இதான் பார்த்தா இருக்கிறதுல ரொம்ப நல்லாயிருக்கும், இதுவும் பார்த்தா ஒரு ரேசிங் மாதிரி தான். சரி நம்ம வந்து பார்த்தா உள்ளே வந்தாச்சு, அது வந்து பார்த்தா பேஸ் பண்ணி விட்ருவோம், பேஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் பார்த்தா வெயிட் பண்ணுவோம். ஓகே இது வந்து பார்த்தா டைம் முடிஞ்சு, இப்போ நம்ம வெளியே போயிட்டு உள்ளே வந்தால் போதும், டக்குன்னு பார்த்தா அந்த மோடு எங்கே இருக்கோ அங்கே பார்த்தா வந்து ஸ்பான் ஆயிடும். இங்கே பாருங்க இதில் வந்து பார்த்தா மாடிஃபைடு தார் பார்த்தா கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மோட்டில் பார்த்தா பைக் ரேஸ் போயிருப்போம், இப்போ வந்து பார்த்தா கார் ரேஸு, நம்ம ஜீப் எடுத்துகிட்டு பார்த்தா போகிறோம். எல்லா இடத்துலையும் பார்த்தா அதை இந்த கார் பைக்கெலாம் போகிறதோடு போட போயிருக்கா அந்த மாதிரி பார்த்தா போட்டு வச்சுருவாங்க, ரெண்டு சைடு இருக்க போயிருக்கேன், அது பேர் பார்த்தா டக்குனு ராபுக்கு வர மாட்டது, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கேமரா சொல்லுங்கள். இந்த ரெண்டு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன், இதுக்கு இடையில பார்த்தா நம்ம போயிட்டுருக்கிறோம். ஏன்னா அது ஈஸியாக தானே இருக்குன்னு கேட்காதீங்க, ஸ்டார்டிங்கில் பார்த்தா இது அகலமாக இருக்கும், போக போக பார்த்தா சுருங்கிட்டே வரும். இங்கே பாருங்க அது உள்ளே பார்த்தா காலி ஆயிடுச்சு, எதுவுமே விட்டுட்டேடா. இதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஒரு கோடு போட்டால் கூட போகிறாங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தா எப்படி போகிறோன்னு தெரியும், இது வந்து பார்த்தா அங்கங்கே இருக்குதுனா எந்த சைடு பிரியுதுனே பார்த்தா தெரியப்படுது. இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ கொஞ்சம் தூரம் போக போக பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தா எந்த சைடு போகலனே தெரியாது, எல்லா இடத்துலையும் பார்த்தா அந்த மாதிரி போட்டு வச்சுதான் இங்கே பாருங்க. எங்கடா குறுக்கலாக எடுத்தது போட்டுச்சுடா, போக போக பார்த்தா ரொம்ப சின்னதாகிட்டுக்கிறான். இதில் வந்து பார்த்தா பைக்கு போடுறதுனா ஈஸியாக போயிடலாம், இந்த மாதிரி ஜீப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி வளைஞ்சி நெளிஞ்சு போகிறது சொல்லுங்கள். சரி இப்போ வந்து பார்த்தா அந்த சைடு லெஃப்ட் சைடு சிரும்பணும், இப்போ வந்து பார்த்தா திரும்ப உடனே பார்த்து பொறியுமே திரும்பு, நல்லவளோ பார்த்தா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அகலமாக கொடுத்துக்கிறாங்க, இது வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இட்டு போக போக பாருங்க தப்பா துட்டு குத்து வச்சாடுங்க, இது வந்து பார்த்தா ஸ்டார்டிங் தான், அதாவது ஸ்டார்டிங்கில் சும்மா வாமப் மாதிரி நம்ம வந்து பார்த்தா செக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் பாருங்கள் அங்கே கட்டடையெல்லாம் அடிக்க வச்சுட்டு போகிறேன், அங்கே தான் பார்த்தா மெயின் ரேஸே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி நம்ம வந்து பார்த்தா பார்த்து பொறியே போவோம், பஸ் பஸ்ஸில் வச்சு போய் பார்ப்போம், ஏன்னா இதில் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா இது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் ஸ்ட்ரைட்டாக போகிறதுலாம் நல்லாயிருக்கு, வளைய போத்தா தெரியல அப்படிங்க. ஆ சின்னதாக கிட்டுங்க, ஏய் கொஞ்சம் பார்த்து பொறுப்பே வள வளைச்சிட்டா, மறுபடியும் போத்தா இங்கேயே விட்டேன். இதில் வளைக்கிறதுக்கே போத்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே பாருங்க நம்ம கார்லேருந்து போத்தனா போகலாம் தள்ளுது, அவ்வளோ கஷ்டமாக போத்தனா இருக்குது. வர்க்காக போது போத்தனா டீலில் இதை ட்ரை பண்ணி போயிருக்கேன், ஏடா உங்களுக்கு கார் ரேஸ் பிடிக்கிறா இதை வந்து ட்ரை பண்ணி போயிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து போத்தனா கார் பைக்கெலாம் அவ்வளோ பிடிக்காது, அதாவது
பிடிக்காது இல்லை ஓட்ட வராது. கேபிள் ஓட்ட போதே பார்த்தா நம்ம அங்கே இங்கேயும் பார்த்தா எதுவுமே ஒட்டி வச்சிருப்போம். இதை பார்த்தா எங்கேயும் தப்பா தப்பா சந்தில் நம்மளை ஓட்ட சொல்லலாம். என்ன பண்ண சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு ரேசர், எனக்கு காரு பைக்கில் ஓடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் அப்படி ஓட்டும் இப்படி ஓட்டுவேன் அந்த மாதிரி தரமலாக கொள்கிறது தான். நீங்கள் வந்து மெயினாக வந்து ட்ரை பண்ணி போகிறேன், இங்கே வந்து போகிறேன். அவன் வந்து பார்த்தா கொஞ்சம் திருப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏய் கொஞ்சம் பார்த்து பொரியா போடா, ஏன்னா எப்படி வச்சுனாலே தெரிய போகிறது. முன்னாடி இருக்கிறது கூட பார்த்தா தெரிய போகிறதுக்கு, நம்ம வந்து பார்த்தா கேமரா ஆங்கிளை மாற்றி அதுக்கப்புறம் பார்த்தா போக போகிறோம். இங்கே போகிறேன் மறுபடியும் பார்த்தா இன்னும் சின்னதாக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா அப்படி கொஞ்சம் பெருசாகுது, ஏன்னா வளையல அதனால தான் பார்த்தா கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். மறக்கா பார்த்தா இது வந்து ட்ரை பண்ணி போயிருக்கேன். மொத்தம் ரெண்டு போல் ட்ரை போட்டிருக்கே இல்லை, இது வந்து பார்த்தா ட்ரை பண்ணிருக்கேன். கடைசியாக வந்து ஆர்ஜிஎஸ்ல ஒன்று இன்ச்சு போயிருக்கேன், ரெண்டாவது போட்டப்பேன். அதை வந்து பார்த்தா ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா அது வந்து பார்த்தா வேஸ்ட்டு, அதில் ஒன்றுமே பார்த்தா இல்லை. அரிய போது பார்த்தா இது மேலே ஏறி நம்ம வந்து பார்த்தா கண்டெய்னர் மேலே வந்து தாவ போகிறோம். இதுக்கப்புறம் தான் பார்த்தா மெயின் ரேஸே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. தாவிடுறா டே, எடுது ஆஹா எட்டா, இது இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்து இப்படி கண்டெய்னரில் போய் கவுறதுக்கடா வந்தேன். ஏட்டா இப்போ நான் மறுபடியும் எங்கே ஃபஸ்ட்டு வந்து வர்றேங்க, அதெல்லாம் என்னால் வர முடியாது. நான் வந்து பார்த்தா நம்ம கீழே இறங்கிட்டேன், பறந்து போய் பார்த்தா உங்களுக்கு எப்படி எப்படி போகிறதுன்னு காமிக்க போகிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ரேசர்லாம் இல்லை இதை மாதிரி வேலை கீழே ஓடுறதுக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு டைம் நீங்கள் கீழே ஸ்லிப் ஆகி வந்துட்டாலும் மறுபடியும் பார்த்தா ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்குது. அதான் பார்த்தா கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி பார்த்தா இங்கே ஸ்ட்ரைட்டாக பறந்து வரோம். இங்கே அப்புறம் கல் பார்த்தா அடிக்க வச்சுருக்கோம், கீழே வேலை இருக்குது அப்படி ஆட்டிட்டு ஆட்டிட்டு போகிறோம். இதெல்லாம் அது குப்பை தொட்டிலாம் போட்டால் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க மறுபடியும் பார்த்தா அந்த கோன் ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா நடுவெலாம் பார்த்தா இதை வச்சுருக்கேன். பாமா இடம் தெரியல, சரி சண்டெலாம் பார்த்தா மறுபடியும் இதை வச்சுருக்கேன். நீங்கள் அதில் கஷ்டப்பட்டு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக அப்படி வர்றோம். ஓ என்னது இது நம்ம பறந்து வர்றதுக்கே பார்த்தா திருப்புது. எனக்கு வந்து பார்த்தா ஜாக்கிரதையாக பார்த்துவாங்க, வரத்துக்கே பார்த்தா அவங்களுக்கு வந்து கடுப்போம். ஏன்னா நிறைய டைமில் பார்த்தா அங்கே இங்கேயே முட்டி முட்டி இடிக்கிற மாதிரி இருக்கும். சரி என்ன போயிட்டே இருக்கே டே, எவ்வளோ தூரம்டா நான் சொல்ல, இதாக பார்த்தா கொஞ்சம் டல்லாக போடுது. ஏன்னா இது வந்து போயிட்டே இருக்கும். அப்படியே பார்த்தா இங்கே வந்து டக்குன்னு ஜம்ப் போட்டோம். ஜம்ப் பண்ணி பார்த்தா ஏடா ஒன்றுமே காணோம். ஓகே கொஞ்சம் நேரம் பார்த்தா கேப் விட்டு மறுபடியும் பார்த்தா ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தா இந்த சைடு போடவா, இங்கே பாருங்க இந்த சைடு போய் அப்படியே பார்த்தா நீங்கள் திரும்பி வர்றோம். எங்கேயும் பார்த்தா கல்லை வந்து மாற்றி மாற்றி வச்சுருங்க. இது வந்து பார்த்தா அவ்வளோ மேலே கீழே சைடில் எப்படி எப்படி ஆட்டு நினைக்கிறேன். மறுபடியும் பார்த்தா அங்கேருந்து தாவி இந்த பில்டிங் மேலே பார்த்தனா வரணும். வந்துட்டு அப்படியே பார்த்தா இங்கேருந்து மறுபடியும் இங்கே போடவா அடே, ஏன்னா அப்படி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க பில்டிங்லாம் பார்த்தா உள்ளே புதைச்சி வச்சு இதை பார்த்தா ஒரு ரேஸ்னு மாற்றி வச்சுருக்கேன். அப்படியே பார்த்தா இங்கே தாண்டமா, இங்கே தாண்டி அதுக்கப்புறம் தான் பார்த்தா கண்டெய்னர். கண்டெய்னரில் பார்த்தா நீங்கள் அப்படி இப்படி வளைஞ்சி வளைஞ்சி பார்த்தா போகிற மாதிரி இருக்கும். எங்கேனாது இங்கே தான் பார்த்தா அடிக்க வச்சுருக்கேன். சரிங்க கிட்ட வைப்போ ஏடாது. ஓ இங்கே பாருங்க வாள், நம்ம சவுறு போட போயிருக்கேன். அந்த சவுறை பார்த்தா ஒரு ரோடு போய் அடிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துனா இங்கே கண்டெய்னர், கண்டெய்னரை பார்த்தா மண்ணில் புதைச்சி வச்சு பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்க. என்ன நம்ம பார்த்தா கண்டெய்னரை போய் ஓட்டிக்கிட்டோம். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தா அப்படியே போகிறோம். அப்படியே போனால் மறுபடியும் இங்கே கீழே இறங்கி ஆஹா மறுபடியும் இங்கே பாருங்க வளைஞ்சி நெளிஞ்சு போகிற மாதிரிலாம் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குது, அதில் பார்த்தா பொறுமையாக வளைஞ்சி நெளிஞ்சி வந்துருக்கேன். வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் இந்த முக்கோண ஷேப்பில் இருக்கிறது வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே பார்த்தா அங்கேருந்து இன்னும் போகிறோமா, எவ்வளோ நேரம் போகவே தெரியலையே. இதை முடிக்கிறதே எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. ஒர்க்காக வந்து நீங்கள் முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கேபால் சொல்லுங்கள், ஏன்னா நான் முடிக்கிறது வந்து பார்த்தா டைப் ஆகும், அதனால் பார்த்தா நான் வந்து முடிக்கிறேன். சரி அப்படியே அப்படி வந்தீரா, இங்கே வந்து கடைசியாக ஒரு ஜப்பு என்ன அவ்வளோ தான் முடிச்சா. ஓகே ஜப்பு போட்டு நம்ம இந்த பெட்ரோல் பங்க்கு மேலே போய் உக்காரமா தெரியல. சரி எங்கேடா பார்த்தா போய் உக்காருங்க, இந்த மேலே வந்து உக்கார முடியாது சொல்லிட்டு போகிறேன். கரெக்டாக அங்கே பார்த்தா அந்த பெட்ரோல் பங்க்கு மேலே வந்து உக்காஞ்சா இந்த மேட்ச் பார்த்தா முடிஞ்சு. இதில் என்ன பிரச்சனை பார்த்தா நீங்கள் ஒரு மோடை போடுறீங்கன்னா நீங்கள் வந்து கேமில் எப்போ வந்தாலும் பார்த்தா அந்த மோடி எங்கே இருக்கோ அங்கே தான் பார்த்தா ஸ்பான் ஆகிங்க. அதான் நம்ம ரெகுலராக வந்து வீட்டில் வந்து வரும் போயிருக்கேன், நம்ம கேமில் ஸ்டார்டிங் வரும்போது வீட்டில் வந்து ஸ்பான் ஆகல அந்த மாதிரி பார்த்தா வர முடியாது. நீங்கள் எந்த மோடு போகிறீங்களோ அங்கே தான் பார்த்தா வர முடியும். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜிஎஸ் டூலில் போய் பார்த்தினா அவங்க லொக்கேஷன் வந்து சேவ் பண்ணி அதை ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா வர மாதிரி இருக்கும். சரி அது வந்து பார்த்தா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், தெருந்தா வந்து நான் ரெக்ட் வீடியோவில் பார்த்தா போடுறேன். சரி ஓகேங்க மார்க்காக பார்த்தா நீங்கள் இந்த மூணு மோடு பார்த்தா போட்டு போயிருக்கேன். மூணு போட தேவை, நான் சென்ட்ரலில் ஒன்று போட்ட போயிருக்கேன். அது வந்து பார்த்தா வேஸ்ட்டு தான். மற்ற ரெண்டு ரேஸு பார்த்தா போட்டு ட்ரை பண்ணி போயிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பைக் ரேஸு, அதில் வந்து பார்த்தா நீங்கள் எத்தனை அட்டம்ப்ட்டில் வந்து முடிச்சின்னு சொல்லிட்டு கேபால் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தா ஒரு அஞ்சு ஆறு அட்டம்ப்ட்லேயே பார்த்தா முடிச்சிட்டேன். அதை பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் எத்தனை வாட்டி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கம்பால் சொல்லுங்கள். அப்படியே அந்த காரை வந்து உங்களுக்கு முடிக்க முடிச்சாலும் சொல்லிட்டு கம்பால் சொல்லுங்கள். கார் வந்து பார்த்தா இன்னும் நான் முடிக்கல, நீங்கள் வந்து பார்த்தா முடிச்சுட்டேன் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். சரி ஓகேங்க அவ்வளோதான் பார்த்துருக்கேன் வீடியோ, மறக்காமல் பார்த்தா ஒரு லைக் தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.